இது உங்கள் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய நிகழ்ச்சியில மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்கான பலன்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க

உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்குனுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார பாத்து சார்கிட்ட வந்து உங்களுடைய ஜாதகத்தை காட்டி அவர்கிட்ட பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேர் வந்து ரொம்ப நாளாக ஆர்வமாக காத்துக்கிட்டு இருப்பீங்க பட் அதுக்கான வழிமுறை என்ன அப்படின்னு சொல்லி தெரியாம கூட இருக்கலாம் ஸோ சார் கிட்ட பேசணும்னா என்ன வழிமுறை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்கிரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா தொலைபேசி மூலயமாவே நீங்க சார் கிட்ட பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த அப்பாயின்

இந்த நம்பருமே டிவி ஸ்க்ரீன்ல கீழே பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சார்கிட்ட நீங்க தொலைபேசி மூலமா பலன்களை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்குறதுக்காக வாங்கறதுக்காக மட்டும்தாங்க இந்த இரண்டு நம்பருமே உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தான் அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தினம்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது ஆனா இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது அதே மாதிரி வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியும் பரிகார பலன்கள் நிகழ்ச்சியும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைல காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாக தவறாம பாருங்க துவக்கம்ல நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வாரம் நம்ம வாழ்க்கையில என்னென்ன நன்மைகளை கொண்டு வர போது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து ஆர்வமா காத்திட்டு இருக்காங்க இருக்கக்கூடிய நன்மையான சிறப்பான தினங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி எங்களுக்கு சொல்லுங்க

இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அதாவது பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கரிநாளாகவும் வந்துட்டுருக்குது அதே சமயத்தில் அஷ்டமி தேதியில் தான் இந்த வாரமே ஆரம்பிக்குது அஷ்டமி தேதியில் ஆரம்பிக்கிறது அதாவது ஆடி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி தேதி அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அந்த கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு சில பேருக்கு உங்களுடைய ஜனன காலப்படி இருக்கக்கூடிய யோகங்களை பொறுத்து அந்த கஷ்டகாலங்களிலிருந்து காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்ட காலங்களை வரவழைக்கக்கூடிய பாக்கியங்கள் இருந்துட்டு அந்த மாதிரி அஷ்டமி தேதியில் தான் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்குது கரிநாளாக இருந்துகிட்டு இருக்குது செவ்வாய்க்கிழமை ஏகாதசி இந்த வாரம் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை ஏகாதசி வந்து மிக சிறப்பாக இருந்துட்டு இருக்குது ஆடி மாதம் பெண் தெய்வத்துக்கு தான் வழிபாடு வச்சுக்கணும் அப்படிங்கிற விதிகளுக்கு மேல ஆண் தெய்வ வழிபாடு அற்புதமாக எடுக்கக்கூடிய அமைப்பு ஏகாதசி திதிக்கு இருந்துட்டு இருக்குது புதன்கிழமை பிரதோஷம் சிவபெருமானுக்கு உண்டான விசேஷமான பிரதோஷ நாளாகவும் வந்துட்டு இருக்குது இஸ்லாமியர்களுக்கு வந்து பக்ரீத் பண்டிகை இருக்கக்கூடிய புனித நாளாகவும் வந்துட்டு இருக்குது வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அதாவது ஆடி மாதம் வரக்கூடிய முதல் பௌர்ணமியா இருக்கிறதுனால அற்புதமான மேன்மைகள் மனசுக்குள்ள வந்து வெளியில் சொல்ல முடியாத கஷ்டம் அல்லது வெளியில் சொல்ல முடியாத சங்கட

அதே மாதிரி சனிக்கிழமை வந்து திருவோண நட்சத்திரம் வருதுங்க பொதுவாக சனிக்கிழமை திருவோணம் வருது அப்படிங்கறது திருவோணம் அப்படிங்கறது அன்றைய நாள் வந்து அஷ்டமி இருந்தாலும் நவமி இருந்தாலும் பிரதமர் இருந்தாலும் திருவோணத்துல வந்து சுபகாரியம் சம்மந்தப்பட்ட பேச்சுக்களுக்கு முயற்சி ஆரம்பிக்கலாங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு சோ இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள் வந்து நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இப்போ பன்னெண்டு ராசிக்கான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம் சார் ஸோ முதலாவதா மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க சார் மேச ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் தைரிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய பேச்சுக்களில் செயல்பாடுகளில் தைரியம் அதிகரிக்கும் தைரியமான செயல்பாடுகளால் வரவை ஈர்த்துக்க முடியும் பக்குவமான பேச்சுக்களால் பண வரவு அதிகரிக்கும் சுகஸ்தானத்தில் ராசி அதிபதி நீச்சம் பெற்றிருந்தால் கூட அந்த சுகஸ்தானத்தில் வந்து சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க சம்மந்தப்பட்ட உத்தியோகத்திற்கு முயற்சி முன்னதிங்க அப்படின்னா கடந்த காலங்களில் செய்த முயற்சிக்கு உண்டான நல்ல பலன் கிடைக்கும் அல்லது ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும் ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அந்த உத்தியோகத்தில் வந்து உயர் அதிகாரியுடைய பாராட்டு அப்படிங்கிறத விட உயர் பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யம் கிடைக்கக்கூடிய பெரும் வருமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இந்த வாரத்துக்கான சிறப்பாக இருந்துகிட்ருக்குது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் புத்தியே இல்லாத மனிதர்கூட கூட வெற்றி பெறுவார் என்ற சூத்திரத்தை கற்றுக்கொள்வது நல்லது புது பிரபல்யம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் ஆமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா ரிஷப எப்படி இருக்கு சார் கிருஷப ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் அதாவது உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன பன வருமானத்துக்கு பஞ்சம் இருக்காது நடனம் நாட்டியம் சம்மந்தப்பட்ட கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல நிலை அமையும் பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் பெரிய பெரிய வெளிநாட்டு பயணங்கள் கிடைக்கக்கூடிய அல்லது திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்ருக்கும் ஒன்பதாம் இடத்துல பாக்கிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய ஒற்றுமை அதிகரிக்கும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் புதன் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிற மாமன் மச்சான் வகையில் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் அடியோடு விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யாகத்தால் கிடைக்காத யோகம் உங்களுடைய நல்ல தியாகத்தால் கிடைக்கும் என்பதை மனதில் கொள்வது நல்லது சோ பணத்துக்கு பஞ்சமே இல்லாத ஒரு வாரம் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் அடுத்ததான் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் சார் மிதன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்றுக்கிறது அற்புதமான சிறப்பு உபஜெய லாபஸ்தானாதிபதியும் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனவரவு பண வரவு அதிகரிக்கும் இந்த திரைத்துறையில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது லட்சக்கணக்கான பேர் திரைத்துறையில் கஷ்டப்படுவாங்க அதில் ஒருவர் ரெண்டு பேர் தான் வெளியில் முகம் தெரியும் பிரபல்யம் அப்படி இல்லாமல் உண்மையாலுமே திரை மறைவில் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க அல்லது கதை கட்டுரை எழுத்துத் துறையில் உள்ளவங்க மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது திடீர் பிரபல்யம் உங்களுடைய திறமையை வச்சு உங்களுடைய வறுமையை மட்டும்தான் போய்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் மற்றவர்களை வந்து நீங்கள் முன்னிறுத்தி பிரபலப்படுத்தி காட்டிட்டு இல்லையா அந்த பிரபல்யம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த வாரத்தில் வந்து அசாதாரண சாதனையும் வந்துட்டு இருக்குது சாத்தியம் வந்துட்டு இருக்குது அதே மாதிரி தனஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சுக்களில் செயல்பாடுகள் எல்லாமே வந்து பணிவு அப்படிங்கிறத விட துணிவும் அதிகாரமும் அதிகரிக்கும் துணிவும் அதிகாரமும் அதிகரிக்கக்கூடிய இந்த வாரத்துல நம்ம வந்து வளமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத விட ஜெயமாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்வது நல்லது ஸோ திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆஃப் ஸ்கிரீன்ல வேலை பார்க்குறவங்களுக்கும் நல்ல ஒரு பிரபலம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கடக கடகராசிக்கு எப்படி இருக்கும் சார் கடக ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவான் அமர்ந்து சுகஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால மருத்துவ துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மகத்துவங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் மிகப்பெரிய வருமானங்கள் மனதுக்கு இனிய நல்ல நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும் சப்தமஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் நிறைய பேர் இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருமண பண்ணுறோம் அப்படிங்கிறத விட நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ஓரளவு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிறது வரக்கூடிய காரியங்களை தன்னுடைய வா வாயாலேயே தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி திருமணத்தின் மீது இஷ்டம் இல்லாமலோ அல்லது நம்ம நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் திருமணம் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க திடீர்னு திருமணத்துக்கு சம்மதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகம் வந்துட்டு உங்களுடைய காதல் உறுதலை காதலாகவே இருந்தால் கூட அந்த உறுதலை காதல் கூட உண்மையான காதலாக மாறக்கூடிய அந்த உறுதலை காதலுக்கு நிச்சயமான சம்மதம் கிடைக்கக்கூடிய நிதர்சனமான ஒரு சந்தர்ப்பங்களும் இந்த வாரத்தில் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் ஐந்து வயதில் பாட புத்தகத்தையும் ஐம்பது வயதில் வாழ்க்கையின் தத்துவத்தையும் புரிந்து கொள்வது நல்லது அடுத்தது சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் சார் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே ஆடம்பரத்துக்கு அதிபதி கலஸ்தரஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த நிலையில் இருக்கிறீங்களோ அதிலிருந்து அடுத்த நிலைக்கு மேலான நிலைக்கு மேன்மையான நிலைக்கு நிச்சயமாக போகக்கூடிய வாரமா இந்த வாரம் இருந்துட்டு இருக்குது ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் அதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீங்கள் யோசித்து அல்லது சிந்தித்து அல்லது முயற்சி செஞ்சு ஒரு முன்னேற்றம் கிடைக்குது அப்படிங்கிறத விட நீங்கள் யோசிக்காமல் செய்யக்கூடிய காரியங்களுக்கு கூட மிகப்பெரிய முன்னேற்றங்களும் மிகப்பெரிய தன பண வருமானங்களும் கிடச்சிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு அறிவுரை சொல்கிறது அப்படிங்கிற காலங்கள் விலகி நீங்கள் மற்றவங்களுக்கு பஞ்சாயத்து பேசக்கூடியது அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கோம் குறிப்பாக மாணவர்களுக்கு படிப்பின் மீது திடீர்னு ஒரு பிடிப்பு படிப்பின் மீது அக்கறை தன்னுடைய வாழ்க்கைக்கு படிப்பு தான் முக்கியம் கல்வி தான் முக்கியம்கிற ஒரு சிந்தனை இந்த வாரத்தில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்துல ஜாதி சமுதாயத்தை விட நீதி நேர்மையை கடைப்பிடிப்பது மதிப்பது நல்லது வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா கண்ணீர் ராசிக்கு எப்படி இருக்கும் சார் கண்ணீராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இதுவரைக்கும் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு நல்ல உத்தியோகம் அமையும் ஏற்கனவே உத்தியோகத்தில் அதாவது கடமைக்காக உத்தியோகம் போகிறது கிடைச்ச வேலைக்கு போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த நல்ல உத்தியோகம் நாடி வரக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்துக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அதே சமயம் சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் அல்லது சின்ன அளவில் வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு நினைப்பீங்க இல்லையா அந்த நினைப்பு அந்த ஆசை அதற்கான முயற்சியெல்லாம் இந்த வாரம் பலிதமாகும் சாதாரணமாக சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்க அப் பழம் ஊதுபத்தி மெழுகுபத்தி தயாரித்து விற்பனை செய்கிறவங்க சிலை விக்கிரக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து வடிவமைக்கிற சிற்பி சம்மந்தப்பட்ட தொழில் உள்ளவங்க இவங்க எல்லோருக்குமே எதிர்பார்த்த அல்லது எதிர்பாராத வருமானமும் தொழில் ரீதியான வகையில் உங்களுக்கான வெகுமானமும் இந்த வாரம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அப்பா என்ற ஆண் தெய்வத்தை தப்பாக நினைக்காமல் இருக்கிறது நல்லது நம்மளோட நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பன்னெண்டு ராசிக்கான பலன்களை சொல்லிக்கிட்டிருக்காங்க பட் இருந்தாலும் ஒருத்தருடைய ஜாதகத்தை முழுமையா பார்க்கும் பொழுதுதான் அதுல இருக்கக்கூடிய இன்னும் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை சார் காட்டி அதுல உள்ள யோகங்கள்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா காத்துட்டு இருப்பீங்க நிச்சயமா சார் கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை பத்தி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தொலைபேசி மூலயமா மூலமாவே கூட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் பேசலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா தொலைபேசி மூலயமாவே சார்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை நீங்க கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தாங்க இந்த இரண்டு நம்பருமே உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க சார் தொடர்ந்து சார்கிட்ட பேசலாம் சார் அடுத்து துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் சார் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு வார ஆரம்பத்திலேயே ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு பொதுவாகவே சுப கிரகங்களாகிய இந்த புதன் பகவானும் சந்திர பகவான் நல்லா இருந்ததுனாலே உங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் உங்களுக்கான வரவுகள் நல்லாயிருக்கும் உங்களுக்கான தொழிலில் வந்து மேன்மை அடையும் உங்களுக்கான வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அனைத்து விதமான நிகழ்வுகளிலும் உங்களுக்கு நல்ல நிகழ்வுகள் நல்ல சம்பாத்தியம் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே இரண்டாம் இடத்துல கேது இருந்தது அப்படின்னா இந்த வாய் பேச்சில் பேசுகிற பேச்சில் கவனமாக இருக்கிறது நல்லது கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க இல்லையா பகலில் பார்த்து பேசி அந்தியில் அதுவும் பேசாதேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்த நேரமாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த அறிவு அப்படிங்கிறத விட பொதுவாகவே அக்கம் பக்கம் பார்த்து இந்த பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்கள வந்து கவனமாகவோ அல்லது ஒரு சில நேரங்களில் மௌனமாகவோ இருக்கிறது இந்த வாரத்துக்கு நல்லதா இருந்துகிட்டு இருக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் சீரடியில் மனது வைத்தால் சிந்தனைகள் தெளிவாகும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா ராசிக்கு எப்படி இருக்கும் சார் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி ஆட்சி பெற்று எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் ஓரளவு விலகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் பொதுவாகவே தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரத்தில் வந்து வருமானம் கிடைக்கிது அப்படிங்கிறத விட வெகுமானமும் வெற்றி வாய்ப்புகளும் அதிகரிக்கும் எவ்வளவு போட்டி பொறாமைகள் கூட உங்களுக்கான வரவுகள் உங்களுக்கான தகுதிகள் உங்களுக்கான ஒரு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது தைரிய வீரிய ஸ்தானத்தில் தைரிய ஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால எது வந்தாலும் பார்த்துக்கலாம் எதிர்காலம் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து சமாளிக்க முடியும்ங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை உங்களுடைய அடிமனசுல உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்துல அடுத்தடுத்த முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவது நல்லது தன்னம்பிக்கை நிறைஞ்ச ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்தது தனுஷ் ராசிக்கு எப்படி இருக்கு தனுச ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் நீ நீச்சமாக இருக்கிறது நல்லது அதாவது புத்திரர் வகையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வகையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட ஒரு சில பிள்ளைகள் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய சூழல் உருவாகும் கல்விக்காக கைபேசி அலைபேசி அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருந்தால் கூட அது கண்ட கண்ட விஷயங்களை புகுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள்லாம் விலகி நல்ல விஷயங்களை மட்டுமே அதாவது ஆயிரக்கணக்கான கெட்ட விஷயங்களை பயன்படுத்தக்கூடிய அந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் லட்சக்கணக்கான நல்ல விஷயங்களை பகிர்ந்து உணர்ந்து பாகுபாடோடு எடுத்துக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த வாரம் பிள்ளைகளுக்கு இருந்துகிட்டு மூன்றாம் இடத்துல அதே புத்திரகாரகன் குரு பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வந்து தன்னுடைய வாழ்க்கைக்கு கல்வி முக்கியம் அப்படிங்கிறத விட தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றவங்களை மதிக்கணும் பெற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த அமைப்புகளை வந்து சரிவர செய்யணுங்கிற எண்ணம் சாதாரணமாகவே துளிர்விட ஆரம்பிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் காதல் கீதங்களில் கூட வாழ்க்கை வேதங்களை உணர்ந்து செயல்படுவது நல்லது பிள்ளைகளுக்கு பெற்றோர் மேல மரியாதை வரக்கூடிய ஒரு வாரம் அமையும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க அடுத்ததான் மகர ராசிக்கு எப்படி இருக்கு சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசியில் சனி பகவானும் ருண ரோக சத்துருஸ்தானத்தில் வந்து புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது சுத்தமாக இல்லாமல் இருக்கும் அகில உலகத்தில் உள்ள அத்தனை எதிர்ப்புக்களுமே அடியோட தவிடுபடியாக கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது ஒரு சில பேருக்கு எதிர்ப்புகள் மூலமாகவே சில சிறப்புகள் கிடைக்கக்கூடிய அல்லது பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கோம் உத்தியோகத்தில் வந்து சாதாரண தொழிலாளியாக இருந்துகிட்டு இருக்கிறோம் நமக்கு மேலே உயரதிகாரி இருந்துட்டு இருக்காரு அவர் வந்து பகைச்சுக்க முடியாது அவர் எதிரி எதிரியாகவே இருந்துகிட்டு இருக்காரு எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு பல வருஷங்களாக கஷ்டப்படும் ஆசைப்பட்டவங்க ஒன்று அந்த உயர் அதிகாரி உங்களை பற்றி புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அல்லது அந்த உயர் அதிகாரி வேறு இடத்திற்கு வேறு ஊருக்கு மாற்றக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமா வந்துட்டு இருக்கும் அதனால் இன்ப அதிர்ச்சியில் மூழ்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது சப்தமஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சத்தமே இல்லாமல் திடீர்னு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும் மறுமணத்தை எதிர்நோக்கி உள்ளவர்களுக்கு கூட நல்ல திருமணம் அமையக்கூடிய வாரமாக இந்த வாரத்தை சொல்லலாம் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் உறவு நிலையிலும் காதல் நிலையிலும் உண்மை கடைபிடிப்பது நல்லது எல்லா விதமான எதிர்ப்புகளும் வந்து நீங்க கூடிய ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா கும்பராசிக்கு எப்படி இருக்கும் சார் கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாளாக புத்தரை பேர் இல்லாதவர்களுக்கு பேர் அமையும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கும் திருமண வயசை கடந்தவர்களுக்கும் திருமணப் பேச்சு உறுதியாகக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமையும் அன்பும் பண்பும் அதே சமயத்தில் மரியாதையோடு கலந்த ஒரு அன்யுனியமும் இந்த வாரத்தில் அதிகரிக்கும் ஜென்ம ராசியிலேயே குருபகவான் பகவான் இருக்கிறதுனால சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அல்லது ஏற்கனவே சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்களே அந்த வியாபாரத்தில் வந்து புதுமையான சிந்தனைகளையும் புதுமையான தந்திரங்களையும் புதுமையான சூட்சமங்களையும் வெளிப்படுத்தி அந்த வியாபாரம் மற்றும் தொழிலில் வந்து உங்களுக்கு நிகர் நீங்களே அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் கொள்கைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒருவிதம் என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது அடுத்ததான் ராசிக்கு எப்படி இருக்கு சார் மீன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி புதன் பகவானும் ஆட்சி அதே புதன் பகவான் புதன் பகவான் சப்தமஸ்தானாதிபதியாக வரதுனால சப்தமஸ்தானாதிபதியும் ஆட்சியாக இருக்கார் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சனி பகவானும் ஆட்சியாக இருக்கிறது அற்புதமான சிறப்பு எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும் திடீர் பதவிகள் உயர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நீண்ட நாள் கலையுலக ஆசையும் நீண்ட நாள் திரையுலக ஆசையும் நீண்ட நாள் அரசியல் ஆசையும் ஒரு சில பேருக்கு நிறைவேறும் அரசியலில் அடிமட்ட தொண்டனாக உள்ள இருக்கிறவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய ஒய்யாரமான சூழல்களை இந்த வாரம் சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்காம இருக்கிறது நல்லது அரசியல் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு உகந்த வாரமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ பன்னெண்டு ராசிக்கான பலன்களை கேட்டு எல்லாம் வந்து ரொம்ப திருப்தியா இருப்பாங்க சார் இப்போ ஆன்மீக ரீதியாக ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பொதுவாக பொதுவான ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் சார் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணத்தை அப்போ நம்மளுக்கு வந்து மஞ்சக்கயிறு கயிறு தான் தாலியாக கட்டுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற பெண்கள் பார்த்தீங்கன்னா இப்போது மஞ்சக்கயிறு தவிர்த்து வந்து செயினே வந்து தாலி கயிறாக கல்யாணத்துலேயே போட்டுக்கிறாங்க ஆனால் யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தான் போட்டிருக்கணும் தாலியில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போல்லாம் ரொம்ப மாடர்னாக விதவிதமாக செயின் எல்லாம் வாங்கி போட்டுக்கிறாங்க முகப்பு வச்சு செயின் எல்லாம் வாங்கி போட்டுக்கிறாங்க இது நல்லதா இல்லை இது மாற்றிக்கணுமா சார் மஞ்சக்கயிறு தான் போடணுமா இதை பற்றி சொல்லுங்கள் சார் பொதுவாக திருமணம் அப்படிங்கிறது இருமனம் இணைந்து ஒரு மணமாக வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வில் வந்து மஞ்சள் கயிறை வந்து தாலியாக எதற்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதாவது மஞ்சள் கயிறில் தான் அந்த மஞ்சள் கொம்பு வச்சு தாலியாக அல்லது உங்களுடைய சமுதாயம் அல்லது உங்களுடைய கோத்தரப்படி அந்த தாலிக்கு ஒவ்வொரு உருவம் இருக்கும் இல்லையா அந்த உருவத்தை வந்து அந்த தா மாங்கல்யமாக செஞ்சு அந்த மாங்கல்யத்தை வந்து மஞ்சள் கயிறில் வந்து கட்டி உங்களுடைய கழுத்தில் அணியக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தை வந்து அற்புதமாக வச்சுருக்காங்க எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக மஞ்சள் கயிறு அப்படிங்கிறது வெறுமனே மஞ்சள் கயிறு மட்டும் இல்லை இந்த காலத்தில் வந்து தங்கம் போடுவது நல்லதான் எந்த ஒரு அங்கமாக இருந்தாலும் அந்த அங்கத்தில் சிவப்பாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் பொறுப்பாகவே இல்லாவிட்டாலும் சிறப்பாக தெரிவது தங்கம் போட்டதுக்கு அப்புறம் தெரியுது அந்த தங்கத்தை அணுகிறது சிறப்பாக நல்லதுதான் இருந்தாலும் திருமணம் சம்பந்தப்பட்ட அந்த தாலி சம்பந்தப்பட்ட மாங்கலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் அஞ்சு பவுன்ல ஐம்பது பவுன்ல எண்பது பவுன்ல நீங்க தங்கச்சங்கலி போட்டுக்கிட்டாலும் அந்த மஞ்சள் கொம்புல அதாவது மஞ்சள் கயிறு என்று சொல்லக்கூடிய அந்த மஞ்சள் கயிறு தயிரில் வந்து மாங்கல்யம் மணிகிறது மிக மிக சிறப்பாக இருக்கும் அதாவது தொண்ணூறு நாளில் திருமணமாகி அடுத்து வரக்கூடிய தொண்ணூறு நாட்களுக்கு மறு மாங்கல்ய நிகழ்வு என்று சொல்லக்கூடிய அந்த நாள் வரைக்கும் இந்த மஞ்சள் கயிறு அணிகிறது தான் சிறப்பாக இருந்துகிட்ருக்கும் எந்த ஒரு வீட்டில் ஒரு தாயார் வந்து பிறந்த குழந்தைக்கு இரண்டு வருஷம் மூன்று வருஷம் கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்குறாங்களோ அந்த குழந்தை அடுத்து வரக்கூடிய காலங்களில் வளர்ந்து வரக்கூடிய காலங்களில் எந்த விதமான நோய் வந்தாலும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அந்த குழந்தை எந்த நோயாலும் பாதிக்கப்படாமல் ஓரளவு காப்பாற்றுது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி மஞ்சள் கயிறுல வந்து மாங்கல்யம் மனித நீங்க போடும் பொழுது உங்களுடைய நெஞ்சத்துல அதாவது கணவருடைய நெஞ்சத்துல உங்களை பற்றிய எண்ணங்கள் அதாவது ஒரு மனுஷால பற்றி நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் உங்களுக்கு அறியாம ஏதாவது ஒரு தீய எண்ணம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் அல்லது தீய பழக்கம் வந்துட்டு இருக்கும் அல்லது தீய செயல் இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி யாராக இருந்தாலும் இந்த உலகத்துல எல்லோருமே எல்லோருக்கும் நல்லவரா இருக்க முடியாது எல்லோருமே எல்லோருக்கும் கெட்டவரா இருக்க முடியாது அந்த வகையில் கணவன் மனைவி இருவருமாவது ஒருவருக்கொருவர் நல்லவரா இருக்கணும் இல்லையா அல்லது அவரை பற்றி நல்ல விஷயங்களை சிந்திக்கணும் இல்லையா உங்களுடைய பொந்தையில் உங்களுடைய நெஞ்சத்தில் கணவரை பற்றிய நல்ல விஷயங்களை சிந்திக்கக்கூடிய அல்லது கணவருக்கு உங்களை பற்றிய நல்ல விஷயங்களை சிந்திக்கக்கூடிய ஒரு மார்க்கம் வந்து இந்த மஞ்சள் கயிறு இருந்துட்டு இருக்குது மஞ்சள் கயிறால் போடப்பட்ட அந்த மாங்கலியத்தில் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை யாருமே மறந்துட வேண்டாம் மமதைக்காகவோ பெருமைக்காகவோ மஞ்சள் கயிறை தவிர்த்து நீங்க தங்கச்சங்கிலியில் வந்து தாலி போட்டுக்கும் பொழுது தங்கச் சங்கிலி போட்டுக்கலாமே தவிர்த்து தாலி போடாத ஒரு சூழலும் இடையில ஏற்படும் என்னதான் ஒருவர் நல்லவராக இருந்தாலும் வல்லவராக இருந்தாலும் ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வாழ்க்கையில் மூன்று முறை கண்டம் வருது உங்களுடைய இந்த மாங்கல்யம் புனிதமான நிகழ்வு தாறுமாறான தாறுமாறான ஒரு ஒரு அல்லது நடந்ததுன்னு வைங்களேன் கண்டிப்பாக அந்த கணவருக்கு கண்டம் வரக்கூடிய வாய்ப்பும் இருந்துட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி சின்ன சின்ன விபத்துக்களை கூட சின்ன சின்ன கண்டங்களை கூட சின்ன சின்ன விஷயங்களில் கூட உங்களை தற்காத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த சிறிய மஞ்சள் கைந்துட்டு இருக்குது மாங்கல்யம் என்று சொல்லக்கூடியது உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கல்லானாலும் நினைக்கும் பொழுது ஒரு கை குழந்தையாக கல் நெஞ்சு கூட கை குழந்தையாக மாறக்கூடிய அமைப்பு இந்த மஞ்சள் இருக்கக்கூடிய மாங்கல்யத்திற்கு இருக்கக்கூடிய சிறப்பு உண்மையான குடும்ப பெண்மணிகள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் வளர்ந்து வரும்பொழுது நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும் எத்தனை வாட்ஸ்அப் வந்து வந்தாலும் எத்தனை வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் வந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து தடம் பெறலாமல் அடிபெறலாமல் வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை எந்த ஒரு ஆலோசனையும் இல்லாமல் உண்மையோடு அதே சமயத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு நன்மையோடு வழங்கக்கூடிய அமைப்பு இந்த மஞ்சள் கயிறு மாங்கல்யத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பொறுப்பாகவே எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஸோ ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் அதனால தான் நான் கே கேட்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் ஏன்னா இப்போல்லாம் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணத்திலே வந்து செயினே தாலி செயினாக வந்து போட்டுடுறாங்க ஸோ அது சரியாக தவறா அப்படிங்கிறதுனால தான் இந்த அதிகம் நான் தங்க செயின் வந்து அணிவது நல்லது தான் தவறு கிடையாது ஆனால் மாங்கல்யம் இல்லாத மஞ்சள் கயிறு இல்லாத தாலி செயின் அதாவது தங்க செயின் வந்து பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் நமக்கு மகிழ்ச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஓகே ஸோ அப்போ வந்து தாலி பிரிச்சு கோக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் மஞ்சள் கயிறில் போட்டுக்கிறது தான் நன்மை குறைந்தபட்சம் தொண்ணூறு நாள் மஞ்சள் கயிறு தாலி கயிறே போட்டிருந்தாலும் அதாவது தாலி சரடு இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவர் வந்து போராட போராடமிச்சத்தில் பிறந்தாருன்னு வைங்களேன் போராட்டத்தில் வந்து ஒரு பொண்ணு பிறந்தது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு நிச்சயமாக திருமண வயசுல வந்து வந்து தங்க செயின் போடக்கூடிய அளவுக்கு போராடத்தில் நூல் ஆடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால நூல் கயிறில் வந்து மஞ்சள் கயிறில் வந்து தாலி போட வேண்டிய அவசியம் அவசியம் இருக்காது கண்டிப்பாக தங்கச்சங்கலியில் தாலி அணியக்கூடிய மாங்கல்யம் அணியக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருக்கும் அதற்காக மஞ்சள் கயிறு இல்லாமல் நம்ம வந்து தாலி கயிறு அணிகிறது தங்க செயின் போடுறது அப்படிங்கிற விட கொஞ்சமாவது அந்த அந்த மஞ்சள் கயிறு அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு தொண்ணூறு நாட்களுக்காவது இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பெரியவங்க உணர்த்தி வச்சுருக்காங்க அந்த தாலி கயிறு கூட வந்து பார்த்தீங்கன்னா தாலி பிரித்து போடுறது அப்படிங்கிற ஒரு நிகழ்வையும் ஒரு சடங்காக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஓகே சார் ரொம்ப அருமையாக சொல்லிட்டீங்க நிறைய நிறைய பேர் வந்து எப்படி ஒரு ஐடியா இருந்திருந்தா கூட அதாவது தாலி செயினாவே போடணும்னு ஐடியா இருந்தா கூட இப்போ இந்த பார்த்துட்டு வந்து மாத்திப்பாங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்களை பத்தி எங்களுக்காக இன்ட்ரிக் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் நெஞ்சு நேயர்களே மஞ்சளும் குங்குமமும் உங்களுடைய மன்னவனுடைய எண்ணத்தை மாற்றுது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நெகிழ்வோடு எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம்

பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா தொலைபேசி மூலயமாவே உங்களுடைய பலன்களை சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க பேசலாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தாங்க இந்த இரண்டு நம்பருமே உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தினம்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது ஆனால் இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாகுது தவறாம பாருங்க அதே மாதிரி வார ராசி பலன்கள் மற்றும் பரிகார பலன்கள் நிகழ்ச்சியும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாக தவறாம பாருங்க மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்